अरवान अीय कार्यमेंवन अरेवन नच मिले एलिया कुमार मीदूम तोड़ तोड़ मीदूम सत्यते वही पदेश अलड़ी मीदों कमूह सार्ज सहोद सहोद मीदूम अंत वल इन शांति समान करण कृप अनेक कल अल्लाह कल नबीलार मकुके पार मु समुदाय पैन तरक कल इरेवीपाट अल्लाहुडे अर मनि उयर्वन பல பாகுபாடுகளை ஏற்படுத்தி நான் இந்த நாட்டை சார்ந்தவன் என்பதற்காக நான் உயர்ந்தவன் இப்படி எல்லாம் பல வாராக மக்கள் மனம் விரும்பிய வாரெல்லாம் தங்களுடைய வாழ்வியல் கல்வி முறையை அமைத்து கொண்டார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஒரு கல்வியை இஸ்லாம் போதித்தது நீ நிறத்தாலோ அல்லது உன்னுடைய மொழியாலோ அல்லது உன்னுடைய பாரம்பரியத்தாலோ இல்லுடைய உன்னுடைய நிறத்தாலோ இது நீ உயர்வடைய முடியாது என்று ஒரு கல்வியை மக்களுக்கு மத்தியிலே அழகாக போதித்து யார் நற்குணமுடையவர்களாக யார் பிறரோடு உறவாட தகுதியானவர்களாக இருக்கிறார்களோ யார் தன்னை நான் இறைவனுடைய அடிமை என்று வெளிப்படுத்த தயாராக இருக்கிறார்களோ இவர்கள்தான் உயர்ந்தவர்கள் என்று ஒரு கல்வி முறையை மக்களுக்கு மத்தியிலே உபதேசித்தது அந்த கல்வி முறைதான் அன்றைய காலத்தில் அநீதிக்கு எதிராக மிக வீரியமாக செயல்பட வைத்தது ஒரு பதவிக்காகவோ ஒரு பொருளாதாரத்திற்காகவோ இல்லை வேற ஒரு நோக்கத்திற்காகவோ அன்றைக்கு எதிரிகளை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு மனத்தெம்பு அவர்களுக்கு வந்திருக்க வாய்ப்பே இல்லை அவர்களுடைய உள்ளம் பக்குவப்படுத்தப்பட்டது அவருடைய உள்ளத்தில் நாம் சத்தியத்திற்காக இருக்கிறோம் என்ற ஒரு கல்வி போதிக்கப்பட்டது அந்த உயர்ந்த கல்விதான் அவர்களை ஒரு பெரும் ஆயுதங்களோடு போரிடக்கூடியவர்கள் முன்பு ஒரு மனதைரியத்தோடு நின்று அதை போராடி வெற்றி பெறவும் வைத்தது அதுவேதான் அந்த கல்விதான் இந்தியாவில் உள்ள முஸ்லிம் மக்களுக்கும் வந்து கிடைத்தது அப்படி கிடைக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் சுமார் 1800களில் முஸ்லிம்கள் 100% கல்வி அறிவு பெற்றவர்களாக இங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அது எப்படி அவர்களுக்கு இலகுவாக கிடைத்தது என்று சொன்னால் குர்ஆன் வெறும் இறை வழிபாடு என்பது தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் என்பதாக இல்லாமல் முழு வாழ்க்கைக்கான ஒரு நல்ல உபதேசத்தை கல்வியாக மக்களுக்கு மத்தியில் விதைத்ததனுடைய விளைவு இங்கு ஒரு தேசத்திற்காக போராடுவது கூட ஒரு கல்வி ஒரு மார்க்கம் என்பதை உறுதியாக அதாவது அவர்களுக்கு போதிக்கப்பட்டமையினால் அன்றைக்கு தங்களுடைய சதவீதத்திற்கும் அதிகமாக
களத்தில் நின்று அநீதிக்கு எதிராகவும் நீதிக்காகவும் போராடி இந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்கு அநீதியாளரிடமிருந்து வெற்றியை வாங்கி தந்தது. அப்படிப்பட்ட ஒரு நெஞ்சு தைரியத்தை, அதாவது உள்ள உறுதியை எது கொடுத்தது என்று சொன்னால், இந்த அழகிய கல்வி முகமது நபி அவர்கள் போதித்த அல்லாஹ்வுடைய செய்தியை கொண்டு இந்த மக்களுக்கு நெஞ்சுரம் ஊட்டப்பட்டது. அதை கொண்டு அது மதரசாக்கள் வழியாக, அதாவது முஸ்லீம் பாடசாலைகள் வழியாக அந்த மக்களுக்கு சென்றடைந்து அனைத்து போர்களிலும் முன் பகுதியில், அதாவது முன் வரிசையில் நெஞ்சு நிமிர்த்தி நின்ற அவருடைய மக்கள் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது முஸ்லீம்களாகவே திகழ்ந்தார்கள். அது வெள்ளையர்களை எதிர்த்த போராக இருக்கலாம், வெள்ளையருக்கு எதிரான மதுவிற்கு எதிரான போராக இருக்கலாம், இன்னும் பல போர்களில், அதாவது இந்த விடுதலை போரில் முழு பங்கும் ஆற்றுவதற்கு அவர்களுக்கு உள்ளத்தை பக்குவப்படுத்தி கொடுத்தது அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்வி முறை. அந்த கல்வி முறையை நாம் சிதைக்காத வரை இந்திய தேசத்தை நாம் ஆள முடியாது என்கின்ற ஒரு நிலைக்கு வெள்ளையர்கள் தள்ளப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் முஸ்லிம் கல்வி கூடங்களில் உள்ள கல்வி முறையை நாம் மாற்றிவிட்டால் இவருடைய நமக்கு எதிரான போராட்டத்தை நாம் குறைத்து விடலாம் என்று எண்ணிதான் பல மாடல்களில், பல மாதிரியான மாடல்களில் இஸ்லாமிய கல்விக் கூடங்களில் உள்ள கல்வி போதனைகள் சுமார் 10 ஆண்டு காலம் படிக்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டிருந்தது. அதையெல்லாம் குறைத்து இவர்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு சூழ்நிலையை அந்தந்த மதரசாக்களிலே உருவாக்கி அவர்கள் எல்லா முறை கல்விகளையும் அவரிடமிருந்து பிடுங்கிவிட்டு வெறும் வழிபாடு, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு என்பதாக சுருக்கிவிட்டார்கள். அப்படியெல்லாம் வந்து அவர்கள் முயற்சித்தாலும் இவர்களுடைய ஊண்டப்பட்ட அந்த நெஞ்சுரம் தான் இறுதியாக இந்திய விடுதலை போராட்டத்தில் மன உறுதியை தந்தது. ஒரு சில தலைவருடைய குழந்தைகள் தலை கொய்தப்பட்டு அவர்களுக்கு உணவாக எடுத்து காண்பப்பட்டு அவருடைய உள்ளங்களை ஆட்டி பார்க்க முயற்சித்தார்கள். அப்பொழுது கூட உறுதியாக நின்றதற்கான ஒரே காரணம் இறை கல்வி, இறையச்சம். கடவுள் நம்மை உற்றுநோக்குகிறார், நாம் சத்தியத்திற்காகத்தான் போராட வேண்டும், அசத்தியத்துக்கு எதிராக போராடி நம் குழந்தைகள் உயிர் நீத்தாலும் நாம் உயிர் நீத்தாலும் நமக்கு கிடைக்க வேண்டியது மிக உயர்ந்த பதவியாக இருக்கிறது, அதற்காகத்தான் நாம் போராட வேண்டும் என்ற ஒரு உள்ள உறுதியை தந்தது இஸ்லாமிய கல்வி முறை. ஆனால் இன்றைக்கு அது சற்று வீரியம் குறைந்திருக்கிறது. இதை உணர்ந்த சில இரு தோழர்கள் தான் இன்றைக்கு தேவபந்து என்று சொல்லக்கூடிய மதரசாவை அவர்கள் கவலை கொண்டு ஒரு மரத்தடிகள் உருவாக்கம் செய்ததுதான் அந்த கல்வி முறை. அந்த கல்வி முறை தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு உயர்ந்த கல்வி முறையாக இருக்கிறது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு உறுதியான நன்மையான கல்வியை கொண்டுதான் நம் இந்திய தேசம் வெள்ளையர்களிடமிருந்தும் சில அநியாயக்காரர்களிடமிருந்தும் வெற்றி பெற்றது. அதே போன்ற ஒரு உயர்ந்த கல்வி முறையை நாம் இன்றைக்கு பின்பற்றவில்லை. அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு நாம் நிறைய அநேக காரியங்களில் தோல்வியிட்டிருக்கிறோம். நாம் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எவையெல்லாம் குறித்து கற்றுத்தந்தார்களோ அவை அனைத்தையும் நாம் பாடத்திட்டமாக நம்மளுடைய பள்ளி வகுப்பில் ஆரம்பித்து கல்லூரி வரை கொண்டு செல்ல வேண்டியது நம் கடமை. அப்படிப்பட்ட உயர்ந்த கல்வி நம் மக்களுக்கு மத்தியில் போதிக்கப்பட்டால் அநீதியாளர்கள் இந்த நாட்டை விட்டு விரட்டப்படுவார்கள், நீதி வெற்றி பெறும், இந்த தேசமும் தேசத்து மக்களும் சந்தோஷமும் ஒற்றுமையுடன் வாழ்வதற்கு பல வகையிலும் நன்மையாக அமையும். அப்படிப்பட்ட கல்வியை நோக்கி என்னையும் உங்களையும் அழைத்தவனாக, அந்த வெற்றியை இறைவன் நமக்கெல்லாம் வழங்குவான் என்று பிரார்த்தித்தவனாக விடைபெறுகிறேன். வாஹிர்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.